முருங்கைக்கீரை சூப் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை சூப் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ரத்த சோகை இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் கவுண்ட் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை சூப்பை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை வச்சு குடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஃபீடிங் எல்லாம் அது குடிக்கலாம் அப்போ நல்ல பால் வரும் பெரியவங்க வயசானவங்க ஒரு ஒரு வயசு குழந்தைங்க எல்லாம் குழிவான சாதத்துல இந்த சூப்பர் ரசம் மாதிரி ஊத்தி ஊட்டி விட்டீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சூப்பரான சூப் ரெசிபி என்னோட ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கீரை சூப் இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம் கீரையை மூடி வேக வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோட கலர் தான் மாறிடுமே தவிர மற்றபடி ஒண்ணும் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணும் ஆகாது மூடி வேக வைக்கும் போது அது நல்ல ஒரு கிரீன் கலரா இருக்கிறது கொஞ்சம் டார்க் கலர் ஆயிடும் அவ்வளவுதான் மற்றபடி பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இல்லை கீரை இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப இலையலையா அப்படியே நம்ம கிளீன் பண்ணணும் அவசியம் இல்ல குட்டி குட்டி தண்டெல்லாம் இருந்தா பரவாயில்ல நீங்க ஒரு ரெண்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு 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 அஞ்சு பூண்டு கொத்து மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளியோட டேஸ்ட் இந்த ரெசிபிக்கு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ஒன்னொன்னா குக்கர்ல சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு ஏன் சேர்த்துரும் அப்படின்னா சூப்பே கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இல்லையா அதை திக்காக்கிறதுக்கு கார் பிளேவர் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சூப் வந்து கொஞ்சம் திக்காகும் அதோட மட்டும் இல்லாம முருங்கைக்கீரை சில சமயம் துவர்ப்பா இருக்கும் இல்லைன்னா கசப்பா கூட இருக்கலாம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு டீஸ்பூன் பக்கம் மிளகு சேர்த்திருக்கேன் இந்த சூப்போட காரமே மிளகுல இருந்துதான் சோ உங்களுக்கு எவ்வளவு மிளகு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கப்ல ஒன்றரை கப் பக்கம் தண்ணி சேர்த்திருக்கேன் இதை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு விசில் வச்சு ஒரு விசில்லையே இது நல்லா வெந்துரும் ரெண்டு விசில்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு குலைவா வெந்திருக்கும் அதுக்காக தான் ரெண்டு விசில் வச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூடி வேக வச்சனால கீரை வந்து நல்ல டார்க் கலர் ஆயிடுச்சு தான் மற்றபடி ஹெல்த் இஷ்யூஸெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆப்பில் அந்த கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த கீரை தண்ணியும் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்த்தல கீரை வேக வச்ச தண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துனோன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் அதை கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ கீரையோட சத்து வந்து போயிடும் அப்படிங்கிறனால நான் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றியே நான் கீரையை வேக வச்சுட்டேன் இந்த அளவுக்கு அதை நல்லா தெளிவாக வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு பழம் எலும்பு சிம்பளம் பிழிஞ்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இரும்பு சத்து இருக்கிற ஃபுட்ல எல்லாம் விட்டமின் சி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் நம்ம பாடி வந்து அந்த அயன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோம் அதனால ஒரு அரை முடி எலும்பு சிம்பளம் நல்லா பிழிஞ்சிட்டு ஒன்றா கலந்து விடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல திக்காகவே இருக்குது இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ